வெல்கம் டு ஷேலா ஐடியாஸ் இது வந்து தொட்டார் சின்னங்கி செடி இந்த செடி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் பார்த்தாலும் இதை தொட்டு பார்க்கணும் சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் தொட்டால் வந்து அந்த இலைகள் வந்து அப்படியே மூடிக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி நம்ம தொடுவோம் ஆனால் அந்த தொட்டார் சின்னங்கி செடி வந்து சிறந்த ஒரு மூலிகை அது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சாலும் கூட நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் இது வந்து பொதுவா சாலையோரங்களில் காட்டுப் பகுதிகளையும் தாராளமா கிடைக்கும் ரொம்ப வந்து தேடியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப தாராளமாக கிடைக்கிற ஒரு செடிதான் இது நிறைய பேர் வீடுகள்லாம் இது அழகு செடியாகவும் வளர்ப்பாங்க என்னோட பூக்கள் வந்து பார்க்க அழகா இருக்கும் நீங்க தொட்டியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை சுத்தி படந்து நிறைய பூக்கள் காணப்படும் போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இது எங்க ஏரியாவில் பக்கத்துல இருந்தது அதை வந்து நான் எடுத்துருக்குறேன் சின்ன செடியாக தான் இருக்கும் இன்னும் வந்து பூக்க ஆரம்பிக்கல இந்த தொட்டாச்சினங்கி செடி வந்து நிறைய நோய்களுக்கு வந்து மருந்தா இருக்கு ஆனால் இன்னைக்கு விடியெல்லாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த தொட்டாச்சினங்கி செடியை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பார்க்கலாம் நிறைய பேருக்கு முகத்துல வெள்ளை நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் ஒரு சில தேமல்கள் காணப்படும் நம்மளுடைய இயற்கை நிறம் தவிர மற்ற நிறங்கள்ல மாறி ஏதாவது தழும்புகளோ தேமல் ஏதாவது முகத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இந்த தொட்டால் சினங்கி செடியோட இலைகள் தாராளமாக கிடைக்கிற இந்த இலைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக தோல் டாக்டர்னு சொல்லி நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும் ஒரு சின்ன பிரச்சனைக்குமே ஓரளவுக்கு அவங்க அதிகமாக வந்து பணம் வாங்குவாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறேன் இந்த தொட்டா நீங்கி செடியோட இலைகளை எடுத்து பாருங்கள் அது ரொம்ப சின்ன இலைகளாக இருக்கிறது ஒவ்வொரு இலையாக நீங்கள் தனித்தனியாக எடுக்கணும் எடுத்து அம்மியில் வைத்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சிடணும் இந்த இலையை வந்து நல்லா அரைச்சி ஒரு நாளைக்கு மூணு வேளை வச்சு ஒரு ஐந்து நாள் வந்து நீங்க தழும்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க பூசுனா போதும் உங்களுக்கு சரியாயிரும் ஒரு ஐந்து நாள் நீங்க தொடர்ச்சியாக வந்து இதை செய்யணும் வந்து தேமல் சரியாகும் எந்த நிறத்தில் நம்ம முகத்துல இருக்குதோ அந்த தழும்புகள் மாறும் நம்ம இதனுடைய இயற்கை நிறத்துக்கு சருமம் வந்து மாறி போயிடும் நீங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஐந்து நாள் வந்து இதை பயன்படுத்தணும் நிறைய நோய்க்கு மருந்தா இதை தொட்டாட்சி நீங்க செடி இருக்கு ஏன்னா அடிக்கடி நம்ம தொட்டு பார்க்கும்போது நம்ம மனதிற்கு கூட ஒரு பெரிய புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும் அதனால் தொட்டாச்சு நீங்கள் நீங்கள் செடி தோட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் வந்து வளர்க்கலாம் அப்பப்போ தொட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது மனதிற்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் கூடவே இது நல்ல ஒரு மூலிகையாகவும் உங்களுக்கு வந்து பயன்படும் ஏன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக வந்து தோலில் இருக்கும் தோல் சம்மந்தமான அந்த தேமல் வந்து வர்றது வந்து அதிகமாக ஒரே பவுடர் சோப்பு வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடங்கள் அதிகமாக சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் கூட வரும் தூசி புகை அதிகமாக படுது அப்படின்னா கூட அந்த தேமல் வந்து வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தேமல் இருக்கிறவங்க நீங்க இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க